ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்இஓ பற்றி, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் பற்றி, 20 ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வீடியோ வைரல் ஆகுது, இல்லை ஒரு வீடியோ வந்து வேறு லெவல் க்ரோத் ஆகணும், வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த 20 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தாலும், சேனலோட பேர் ரெட் கவின் மாஸ் அப்படிங்கிறது. இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட், காமெடி, இந்த மாதிரியான வீடியோக்கள் ஏகப்பட்டது கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதோட இன்ஸ்டா ரீல்ஸோட வந்து ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான சேனல். ஒரு சில ட்ராவல் பிளாக் போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான சேனல். அந்த சேனலில் எதுவும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அபவுட் பேஜில் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பண்ணி அழிச்சிக்கோங்க. அப்போ அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம எஸ்இஓவோட டாப் 20 லிஸ்ட்டில் உள்ளது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வீடியோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போகணும், நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கணும், நிறைய பேருக்கு சஜஷன் ப்ரௌசிங் ஃபியூச்சர்லாம் போகணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த 20 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் ஏதாவது நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, பெய்ட் ப்ரொமோஷன் தான். 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. சார்ட் டியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ணுறதா சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க. நமக்கும் சார்ட் டியூபுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, வாங்க பார்க்கலாம். அதை பற்றி இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோவில் பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி டாப் 20 எஸ்இஓ ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம 20 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டாப் 20 ஃபேக்டர்ஸ், அதாவது எஸ்இஓ ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, வாட்ச் டைம். ஒரு வீடியோவை ஒரு ஆடியன்ஸ் எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வச்சு ஃபுல்லாக பார்க்க வைங்க, அது மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் டைட்டில் டேக். ஓகேங்களா, டைட்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது டெஸ்கிரிப்ஷன். டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். ஒரு தம்ப்நெயில். நாலாவது தம்ப்நெயில். அஞ்சாவது ஒரு வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆறாவது சோசியல் மீடியா ஷேர்ஸ், அதாவது சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஒரு வீடியோவோட அடுத்த கட்டத்துக்கு போகும், வியூஸுக்கானது. ஏழாவது வீடியோவோட லென்த்து. வீடியோவோட லென்த்து நான் எவ்வளோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும், 10 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு வீடியோ கரெக்டான ஒரு ஆவரேஜ் வியூ டுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அரை மணி நேரம் வீடியோ மேக் பண்ணாலும் சரி, 1 மணி நேரம் வீடியோ மேக் பண்ணாலும் சரி, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். அவ்வளோதான், அதுக்கு தான் நம்ம வீடியோவே மேக் பண்ணுறோம். ரெண்டாவது வீடியோட டேக். வீடியோவில் நம்ம போடக்கூடிய டேகு, கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டேக்னு சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கணும். 9வது லைக்கு டிஸ்லைக்கு. லைக்கு டிஸ்லைக்கோட ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். எந்த அளவுக்கு லைக் வருது, எந்த அளவுக்கு டிஸ்லைக் வருது, ஒன்று டிஸ்லைக்காவது வந்திருக்கணும் நிறையா, லைக்காவது அதிகமாக வந்திருக்கணும். அப்படின்னாலே வீடியோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும், வியூஸ். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் இன் ஃபைல் நேம், அதாவது ரா ஃபைல் நேம்னு சொல்லுவாங்கள்ல, வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜாக இருக்கும்ல, அதோட ஃபைல் நேமை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிருக்கணும். அதில் என்ன கீவேர்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. ஓகே, 11 ஷேர் யுவர் வீடியோஸ், வீடியோ ஷேர் பண்ண சொல்லிட்டுறாங்க. 12வது அப்லோடிங் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, 13வது கார்டு, எண்டு கார்டு, ஐ கார்டு, இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும் வீடியோவை பொறுத்த வரைக்கும். 14 ரேங்க்டு டேக். டேக் எடுத்து நல்ல ஒரு ரேங்கிங்கில் உள்ள டேக் எடுத்து போடணும். 15வது ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், எத்தனை பேர் பெல் ஐக்கான் அழுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பெல் ஐக்கான் அழுத்தலை, எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஆக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் 16வது கீவேர்டு இன் சேனல் டைட்டில்ஸ். சேனல் டைட்டிலில் வந்து கீவேர்டு என்ன மாதிரியான கீவேர்டு இருக்குது, சர்ச் ரேங்கிங்கில் உள்ள கீவேர்டு இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். 17 கிரியேட் பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். 18 ஃபோக்கஸ் கீவேர்டு இன் ஆடியோ. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதாவது வாய்ஸ் ரெகக்னேஷன். இப்போ நான் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்னு திரும்ப திரும்ப சொன்னேன்னா அதுவே ஒரு கீவேர்டு தான். ஓகேங்களா, ஸோ ஆடியோ கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 வீடியோ கீவேர்டு. வீடியோ கீவேர்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி டெஸ்கிரிப்ஷனு, டேகு, டைட்டில் இதெல்லாம் சேர்த்தது தான் வீடியோ கீவேர்டு அப்படிங்கிறது. ஓகே, கீவேர்டு டென்சிட்டி இன் டேக்ஸ். ஓகே, 20 விஷயங்கள் கொடுத்துருக்கேன், டாப் 20 எஸ்இஓ ஃபேக்டர்ஸ். இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு 4 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த 20 விஷயத்தில் நீங்கள் எத்தனை விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க தமிழ்.